பண்ணிருக்க? எங்க இருக்க? கண்ட்ரி ப்ரூட். என்ன இவ்ளோ சீக்கிரம்? காபி கொண்டு வரட்டுமா? காபி வேண்டா, ஒரு புண்ணாக்கு வேண்டாம். புண்ணாக்கு வேணுமான்னு கேட்டானானா? உன்ன கல்யாணம் பண்ணி பாரு. நான் தாண்டி பெரிய புண்ணாக்கு. சரி. அடிச்ச கொன்னுடுவோம் உன்னை. இந்த புத்திய ஜோட்டால அடிக்கணும். சரி. இங்கிலீஷ் தெரியாத முண்டா. இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் முண்டோன்னு கூப்பிடாம இருக்கப் போறேளா? இங்கிலீஷ பத்தி என்ன இப்போ சொல்லு. உனக்கு இங்கிலீஷ் தெரியாதனால தாண்டி என் தலைக்கு கத்தி வந்து கொடுத்து பேமாலோ. கையில ரோஜா பூவை வச்சு நீங்க எங்க அத்துக்கு வந்தப்ப நான் என்ன சொன்னேன் சொல்லு. படிச்சு படிச்சு சொன்னேனா இல்லையா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லு. என்னமோ ரோஜா பூவை பத்தி இங்கிலீஷ்ல சொன்னாலே சொல்லு. என்ன சொல்லு? எ ரோஸ் இஸ் எ ரோஸ் இஸ் எ ரோஸ் சொன்னேன். அத சொல்லு. அந்த ரோஜா பூக்கு என்ன ஆச்சு சொல்லு. ஆ நாஸ் இஸ் நாஸ் இஸ் நாஸ் அத சொல்லு. இப்போ மட்டும் இங்கிலீஷ் புரியறதா சொல்லு. கள்ள பேமால குண்டா. இங்கிலீஷ் தெரியாம நேண்டி கல்யாணம் பண்ணிட்ட. அவ்வளவு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா சொல்லு. கல்யாணம் ஆற பெண்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியுமா சொல்லு. தெரிஞ்சிருக்கணும்னு சட்டமா சொல்லு. பேமாலும் பேமாலும் சகப்பு தோலுக்கு ஆசைப்பட்ட என் புத்திய ஜோட்டால அடிக்கணும். அதத்தான் கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டேளே. ஐயோ ஐயோ, எத்தனை பேருக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். 500 ஜாதகத்தை கையில வச்சுட்டேன். எனக்குன்னு வரும்போது தப்பான ஜாதகத்தை எடுத்துட்டேன். இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி கோவப்படுற? என்ன நடந்து போச்சா? எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் குடிமுழுகி போயிடுது. உனக்கு இங்கிலீஷ் தெரியாதனால என்ன வேலையை விட்டு எடுத்துட்டான். ஐயோ, வேலை போச்சா? அந்த மேனேஜர் வந்தபோது நீ அவரை பார்த்து என்ன சொன்ன? மரியாதையா? என்னது? ஆ, பாஸ்டர்ட் மேனேஜர் அப்படின்னே சொன்ன. ஐயோ ஐயோ, குடியே கெடுத்துட்டே அடி பாவி. பாஸ்டர்ட்னு சொன்னா ப்ரமோஷனா கொடுப்பான், வேலையை விட்டே எடுத்துட்டான். நீங்க தானே உத்தமர் சிரேஷ்டர் அப்படின்னு எனக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தேன். சொன்னேன், அந்த பாவி வீட்டுக்கு வருவான்னு எனக்கு தெரியுமா? என் தலையில நானே மண்ணாள்ளி போட்டுனுட்டேன். இப்ப என்ன பண்றது? இனிமே நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேனே. நீ இனிமே இங்கிலீஷ் கத்துன்றேன்னா கத்துக்காம இருந்தேன். என் வேலை போயிடுது. பேமாலம், இதோ பாருங்க, நான் உத்தரவாதம். அடுத்த வேலை என்னால போகாது. இனிமே இந்த இங்கிலீஷ்னால பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. நீங்க ரொம்ப கொதிச்சு போயிருக்கேன், குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். சின்ன வயசுல 3 நாள்ல காண பாஷை கத்துட்டேன். இன்னும் 10 நாள்ல இந்த மீரா இங்கிலீஷ் பேசுவா? பேசுவேன். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. பேசிக் பே 2000 ரூபாய் போச்சு, டி 6000 ரூபாய் போச்சு, ஹவுஸ் ரெண்டல 2000 ரூபாய் போச்சு. வேலை போயிடுதுன்னா எல்லாம் தானே போகும். இந்த லோன் தந்த லோன் ஓட்டி இன்சென்டிவ் எல்லாம் போச்சு. டேய் பார்த்தாதி, நீ உருப்படுவியா? டேய் பார்த்தாதி, இது ஏங்க வந்து நிக்கிறது? நீங்க தானே கூப்பிட்டேன், அது தன்னைத்தான் கூப்பிடுறேன்னு வந்து நிக்கிறது. இனிமே இந்த வீட்டுல பார்சாதிங்கிற பேரே வரக்கூடாது. முதல்ல இதோட பேரை மாத்து. வேற யார் பேர் வைக்கலாம்? என் பேரை வை. ஐயோ, உங்க பேரா? என் புருஷன் பேர் அடிக்கடி சொல்ல வேண்டி இருக்குமே. அப்புறம் அம்மாண்டி, என் பத்தினி தெய்வம் என்ன ஒழிச்சு கட்டுறா. பெரியப்பா, 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 சாரி பெரியப்பா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு சொல்லு. ஷால் பிடிச்சிருக்கா? சங்கீதம் மனசுக்கு எதமா இருக்குன்னா உன் ஷால் என் உடம்புக்கு எதமா இருக்குப்பா. தப்பு பண்ணிட்டோம் பெரியப்பா. நான், அண்ணன், தம்பி 3 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். ஒண்ணு, அப்பா அம்மாவை இங்க அடிக்கடி வந்து பார்த்துருக்கணும், இல்ல அவங்கள அங்க கூட்டிட்டாவது போயிருக்கணும். தப்பு தான். தப்பு பண்ணிட்டீங்கன்னு காலம் கடந்தாவது புரிஞ்சுதே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏண்டா, உங்க அண்ணன் அமெரிக்கா காரிய கட்டிக்கிட்டான், நீ ஜப்பான் காரிய கட்டிக்கிட்ட, உங்க அப்பங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணிருக்கலாம்ல? வாஸ்தவம் தான் பெரியப்பா, ஆனா எல்லாத்துக்கும் பயம்தான் காரணம். அவர்கிட்ட சொன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரியும், அதான் சொல்லாமலே பண்ணிட்டேன். சரிடா, சொல்லாமலே பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் கிடையாது அதை போட்டு இந்த மாதிரி கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல? அப்புறமா சொன்னா எரிமலையா குதிப்பாரு, குத்தமுள்ள நெஞ்சு. எங்களால் அவரை பார்க்கறதுக்கும் தைரியம் இல்லை, சொல்றதுக்கும் தைரியம் இல்லை. போஸ்ட்போன் பண்ணிட்டே போயிட்டோம். இப்போ வந்தியே, ஏண்டா தனியா வந்த? பொண்டாட்டி மகளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. பேத்தி முகத்தை பார்த்தாவது சிவஞான மனசு மாதிரி இருக்கும்ல? அவளுக்கு உடம்பு சரியில்லை பெரியப்பா. 60 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்காரன் போட்ட அணுகுண்டோட பாதிப்பு இன்னமும் ஜப்பான்காரங்க கிட்ட இருக்கு. அவ ஒரு போலியோ அட்டாக் ஆன உமன், அதான் கூட்டிட்டு வரல. டேய் சிவமணி, உனக்கு ரொம்ப பெரிய மனசுரா. ஏதோ மஞ்சத்தோல் காசுப்பட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே நினைச்ச,
மனிதாபிமானத்தை கட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்கடா. அம்மா சங்கரிய பார்த்தா என் பொண்ணு சிவகாம சங்கரிய பார்க்கவே வேண்டாம். ஒரே அச்சு அவளுக்கு இப்ப பரீட்சை, அடுத்த தடவை வரும்போது கூட்டிட்டு வர. காலம் கடந்து வந்தாலும் நீ வந்ததுல எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அப்பாவுக்கு போக போக அவனும் சரியாயிடுவான்பா. பெரியப்பா நான் எப்போ ஆபரேஷன் தியேட்டர் கிளம்பினாலும் அப்பா அம்மா போட்டோவை தொட்டு கும்பிட்டு தான் போவேன். அதே மாதிரிதான் அண்ணனும். தம்பி எந்த நடுக்கடல இருந்தாலும் அவனுக்கும் அப்பா அம்மா ஞாபகம் தான். நாங்க மூணு பேர் எப்ப பேசிக்கிட்டாலும் அப்பா அம்மாவை பத்தி தான் பேசிட்டே இருப்போம். இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, ஆனா காட்ட தெரியலையே. பெரியப்பா நாங்க மூணு பேர் இருக்கும்போது நாலாவதா சிவகிருஷ்ணன் ஒருத்தர் எதுக்கு? நாங்க வரமோ வரலையோ அது வேற விஷயம். ஆனா எங்க மூணு பேருக்கும் உள்ள உறவை நாலாவதா ஒருத்தனுக்கு பகிர்ந்து தர நாங்க அனுமதிக்கவே மாட்டோம். அப்பா செஞ்ச காரியத்தை பார்த்து அண்ணன் ஆடி போயிட்டாரு தெரியுமா? செங்களோட சூழ்நிலை, இங்க வர முடியல, அவங்கள கூட்டிட்டும் போக முடியல. இது அப்பா அம்மா புரிஞ்சுக்கலையே. நம்ம மூணு பேரையும் தூக்கி போட்டு இன்னொருத்தன மகனா ஏத்துக்கிற அளவுக்கு நம்ம என்னடா பாவம் செஞ்சோம்னு அண்ணன் அழுதுட்டாரு தெரியுமா? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சே. முடிஞ்சு போனா இதுன்னா கல்யாணமா யோசிக்கிறதுக்கு. அவங்களுக்கு எங்க மேல கோவம், அவன் வந்தான். பெத்தவங்களுக்கு எங்க மேல இருக்கிற கோவம் போயிட்டா அவனும் போயிடணும். அதானே முறை? அவரு தான் வேலை வாங்கி கொடுத்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன். வேணா அவன் மேல் படிப்புக்கா ஏதாவது பணத்தை கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அப்ப மகங்கிற உறவெல்லாம் வச்சுட்டு இங்க தங்க வேண்டாம். அண்ணன் என்னை இங்க அனுப்பிச்சு வச்சதே அவனை வெளியில அனுப்புறதுக்காக தான். ஜெய சிவமணி, திஸ் இஸ் டூ மச். ஐ நீட் யுவர் சப்போர்ட் பெரியப்பா. நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த சிவசு சப்போர்ட் பண்ணுவான். பெரியப்பா சிவமணி, உனக்கு இவ்வளவு பெரிய மனசு இருக்குன்னு நினைச்சு உன்னை நான் தப்பா எடை போட்டேன்டா. நீ வந்தது இந்த விஷயத்துக்கு தானா? பெரியப்பா வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, சேமமா இருப்ப. எல்லாம் தலையெழுத்து. சில பேர் ஜாதகங்கள் இரண்டாவது சந்தானத்தினால ஓகோன்னு இருப்பா. அப்படிப்பட்ட பானை பிடித்த பொம்பளை பாக்கிய சரியா பாரு. மீராவை ஒழிச்சு கட்டு. மீரா உள்ளதுல இருக்கா? வந்ததுக்கு நான் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னதான் இருந்தாலும் சின்ன தாத்தா இல்லையா? இந்த மீரா சொல்லிமா வாடா. சுப்புனி வேலையை விட்டுட்டு நிக்கிறானா விஸ்வநாத? சரியான அதிர்ஷ்ட கட்ட அவனை ஒழிச்சு கட்டு. உனக்காக ஹீரோ கிட்டப்பா வெயிட்டிங். ஏண்டா நம்ம குடும்பத்துக்கு எட்டப்பனா வந்து வாச்சிருக்க சொல்லு. நீ சேமமா இருக்கணும்னா மீரா நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும். இதை நான் சொல்லல, உன் ஜாதகம் சொல்றது. எப்ப வக்கீல பார்க்க போலாம்? எதுக்கு? உன்னுடைய விவாகரத்துக்கு நான் அரேஞ்ச் பண்றேன். சாயங்காலம் வரியா? எதுக்கு? சாணியை கரைச்சி வச்சிருக்கேன். என்ன சொன்ன? சாணியை கரைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னேன். சூர்யா வா 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 வா. ஓகே கூப்பிட டொன்ன பார்த்தாலே என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வயசாயிட்டாலே, அதுவும் கணவன் மனைவிக்கு வயசாயிட்டாலே எப்ப பார்த்தாலும் வாசலையே பார்க்க தோணும். யாராவது பேச்சு துணிக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு. எனக்காவது மியூசிக்னு ஒரு லெட்டர் விட்டுருக்கு வித்யாவுக்கு. பாவம், அவளை பார்க்கறதுக்கு உன்னை தவிர வேறு யார் வரா? பாப்பா இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. பாத்தியா, நீ வரேன்னு தெரிஞ்ச உடனே ஸ்வீட்டோட வந்தாச்சு. சில இடங்களுக்கு போனா வயிறு நிறையும், சில இடங்களுக்கு போனா மனசு நிறையும். மனசோட வயிறு நிறையட்டுமே. என்னது
வர வர இளைஞ மாதிரி பேசாம கடவ மாதிரி பேசுற இந்த இளைஞன்ற பருவம் இருக்கு பாருங்க இது யார் பருவம் இளம வயசோட வசந்த காலம் இளமைங்கிறது வசந்தம்னு சொல்றீங்க ஆனா இந்த பருவம் தான் ரொம்ப விவகாரமான பருவம் ஏன் பொறையறது அம்மா நினைக்கிறங்க போல இருக்கு அம்மா அம்மாவதா இருக்கு இல்ல ஆண்டி நான் என்ன சொல்ல வரேனா ஆண்டியா சரி பாட்டி இந்த இளங்கன்ற நிலமை இருக்க சுத்த ரெண்டும் கட்டம் பருவம் வீட்ல ஒரு பிரச்சனைனா பெரியவங்க மாதிரி தலையிட்டு தீர்வு சொல்லவும் முடியாது சின்ன பசங்க மாதிரி ஒதுங்கி இருக்கவும் முடியாது அப்போ உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா ஆமா அங்கிள் என் தங்க ராசி இருக்கா பாருங்க அவ புகுந்த வீட்ல இருந்து கோச்சிட்டு வந்துட்டா பின்னாடியே அவ புருஷன் வந்துட்டாரு சம்பந்திகளுக்குள்ள ஒரு கோல்ட் வார் இந்த பிளகரியனால இந்த விஷயத்துல அவ ஏன் தலையிடணும் ராசியை காம்ப்ரமைஸ் பண்ணி அவளோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு தோணுது இது என் வயசுக்கு மீறின காரியமா தெரியுது இத கேக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா உன் வீட்டுல நடக்கிற பிரச்சனை உன்ன பாதிக்குது அதுல பங்கெடுத்துக்கணுங்கிற உன்னோட அக்கறை பாசிட்டிவா இருக்கு எப்ப பார்த்தாலும் அப்பா கூட சண்டை போடாம அவருக்கு அனுசரணையா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த மாற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப நான் வரேன் என்ன சூர்யா வந்த உடனே கிளம்புறேங்கிற இருந்து சாப்பிட்டுட்டு போயம்பா உங்களுக்கு தெரியாதா நான் அப்பாவும் சாப்பிடுற வரைக்கும் அம்மா சாப்பிடாம காத்துட்டு இருப்பாங்க நான் வரேன் வரேன் சூர்யா இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனாலே உன் முகத்துல தனியா ஒரு சந்தோஷத்தை பாக்குறேன் அது சந்தோஷம்னு சொல்ல முடியாது குதூகலம் எக்ஸ்டசி பரவசம் ஆமாங்க என் முகத்துல வேணா சந்தோஷம் தெரியலாம் ஆனா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க உறவு சொல்ல ஒருத்தன் இருந்தும் அந்த உறவை சொல்லிக்க முடியலன்னு தான் நீ சிந்துவோட புள்ள என் பேரன்தானு சொல்லிக்கிறதுக்கு மனசு துடிக்குதுங்க அப்படி சொன்னா உன் மனசு சந்தோஷப்படும் அப்படித்தானே ஆமாங்க ஆனா அதுவே அந்த வீட்டுல எவ்வளவு பெரிய பொயில உருவாக்குன்னு புரியல அவனுக்கு இங்க வந்து சாப்பிடாம அங்க அவனோட அம்மா சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாங்க பசி மேல பிரியம் இல்லாம தாய் பாசத்து மேல பிரியம் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கானே அந்த ஓட்டத்தை பொய்யாக்க போறியா பைரவி தன்னோட அம்மா இல்லைன்னு தெரிஞ்சா சூர்யாவுக்கு மட்டும் இல்ல பைரவியோட நிலைமை என்னாகும் யோசிச்சு பாத்தியா நீ சொல்ல போற இந்த ரகசியத்தினால நீயும் சூர்யாவும் வேணா ஒண்ணு சேரலாம் ஆனா பைரவி சூர்யாவும் பிரிஞ்சிருவாங்க அதையாவது யோசனை பண்ணி பாத்தியா ஜேகேபியோட நிம்மதி பைரவியோட எதிர்காலம் சூர்யாவோட கனவுகள் எல்லாமே அந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத உன் கையில தான் இப்ப இருக்கு எதை சொன்னா என் நிம்மதி போயிடும்னு 40 வருஷமா பயந்தியோ அதே நிம்மதி அவங்களை விட்டு காலம்புற போயிடாதா அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ அந்த நிலைமை உண்டாக்கிடாத உனக்கு சொன்னா புரியும் அது ஒரு பண்டோராஸ் பாக்ஸ் அதை ஓபன் பண்ணிடாத வெளிப்படையா சொல்லிக்கிட்டாதான் உறவா இதுக்கு பின்னால இவ்வளவு விளைவுகள் இருக்குன்னு எனக்கு புரியாம இல்லை அத புரிஞ்சிக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம் உன் பாசத்தை அணுகிட்டு வை எந்த காலத்திலையும் நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது என்ன சரின்னு தலையாட்டினாதானே எனக்கு நிம்மதியா இருக்கும் வெரி குட் கீப் இட் அப் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம பொண்ணு பிரசவத்துக்கு நாம அங்க போறோமா இல்ல அவ இங்க வராளா உன் முடிவு சொல்லு பைரவி பைரவி
என்ன பைரவி உடம்பு சரியில்லையா? ஒன்றும் இல்லையே, நான் நல்லா இருக்கேன். பைரவி உனக்கு பொய் சொல்ல தெரியாது, முயற்சி பண்ணாத. நான் தான் வெளியிலேயே பார்த்தேனே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாசலத்த படிக்கோலத்தை காணும், ஈரத்தலையோட மங்களகரமான மஞ்சளோட முகத்தில் காணும், பூஜை ரூம்லேருந்து ஊதுவத்தி சாம்பிராணி வாசத்தை காணும். எல்லாத்துக்கும் மேலே நான் வெளியூர்லேருந்து வந்தால் என்னை அன்பாக வரவேற்று ஒரு சிரிப்பு சிரிப்பியே அதையே காணுமே. என்னாச்சு டாக்டர் பார்த்தியா? மருந்து மாத்திரை ஏதாவது சாப்பிட்டியா? வழக்கமாக ஒன்றும் இல்லைன்னு ஆரம்பித்து உண்மையை உளறிடுவேன், அந்த உளரலை கூட காணும் இன்றைக்கி. ஏமா ஹலோ, ஜேகேபி பேசுகிறேன். நான் குமரகுரு பேசுகிறேன். ஆ சொல்லுங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லை. உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் தன் பொண்டாட்டியோட உங்கள் வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டானே, உங்கள் மனசு எவ்வளோ பாதிக்கப்படுமோ அந்த அளவு என் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. என் பையன் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான், என்னோட மான அவமானம்லாம் உங்கள் கையில் தான் இருக்கு. தயவு செஞ்சு அவனை திருப்பி அனுப்புங்க ப்ளீஸ். மாப்பிள்ள இங்கே இருக்காரா? நான் சரி, நான் விசாரிச்சுட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன். ஆ சரி. நீ கல்லூரி மங்கி மாதிரி பேசாமல் இருக்கும்போதே நினச்சேன் வீட்டில் ஏதோ நடந்துருக்கணும்னு. சம்பந்தி தான் ஃபோனில், அவர் பையனை திரும்பி வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்கிறார், வேடிக்கையாக இருக்குது. ஆனால் அவர் கேட்குறதுலையும் நியாயம் இருக்குது. என்ன பண்ண போகிறோம் அதுக்காக? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை எப்படி போக சொல்ல முடியும்? விருந்து சாப்பிட மாப்பிள்ளை வரலாம், இங்கேயே இருந்து சாப்பிட வரக்கூடாது. உலகத்தில் எத்தனையோ பேர் வீட்டு மாப்பிள்ளையா இல்லையா? இருக்காங்கம்மா, தனி மனுஷனாக இருந்தால் வீட்டு மாப்பிள்ளையா இருக்கலாம், ஆனால் பெத்த உறவை துறந்துட்டு வரும்போது வீட்டு மாப்பிள்ளையா இருக்கக்கூடாது. பைரவி நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஓ அக்கம் பக்கத்தில் அவராக வந்தார்னு சொன்னால் நம்புவாங்களா? நாம தான் போய் அவர் வீட்டுக்கிட்டு வந்தோம் நினைப்பாங்க. எனக்கு என்னமோது ரொம்ப தப்பாகப்படுது. நீ மாப்பிள்ளையை கூப்பிடு, நானே பேசுகிறேன். நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சம்பந்தி தான் ஃபோன் நினைக்கிறேன், இப்போ என்ன கேட்க போறார். ஏன் யா ஜேகேபி என்ன முடிவெடுத்தேன்னு நான் என்ன சொல்லட்டும்? நமஸ்காரம் சம்பந்தி, நான் பைரவி பேசுறேன். நீங்க சொல்றது பேசுறது கேக்குறது எல்லாம் நியாயம்தான், ஆனா நீங்க எங்க நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மாப்பிள்ள வந்தா வாங்கன்னு தான் கூப்பிட முடியும், உங்க வீட்டுக்கு போங்கன்னு அவரும் நானும் எப்படி சொல்ல முடியும்? புருஷனோட வாழலன்னா என் பொண்ணு வாழ வெட்டி, புருஷனோட சேர்ந்துட்டா தனி கொடுத்தனும். எங்க பொண்ணோட வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம். எதுவா இருந்தாலும் நீங்க உங்க பிள்ளைகிட்ட நேரடியா பேசிடுங்க. அப்பாக்கும் பிள்ளைக்கும் நடுவில் நாங்க எப்படி வர முடியும்? மன்னிச்சிடுங்க. என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? புதுசுதான். அசடுக்கு அறிவு வந்துட்டா ஆகாசத்தையே விலை பேசி வாங்கிடுன்னு சொல்லுவாங்க, அது எவ்வளவு உண்மைன்னு பாக்குறேன். அப்ப கூட நான் அசடுங்கிற அபிப்பிராயத்தை மாத்திக்க மாட்டீங்களா?